இளையராஜா அப்படின்ற அந்த பேர் தமிழ் சினிமாவில் அவருடைய பாடல்கள் ஏற்படுத்தின தாக்கம், தமிழ் மக்கள்கிட்ட அவருக்கு இருக்க நெருக்கம், இது எல்லாமே தாண்டி அவரோட குடும்பத்தோடையும் நம்ம எல்லாமே ஒன்றிணைஞ்சு இருப்போம். அதுக்கான காரணம் அவங்க ஃபேமிலியில் எல்லாருமே சாதனைகள் படைத்த சாதனையாளர்கள் தான். இளையராஜா, அவருடைய மூத்த மகன் கார்த்திக் ராஜா, அதுக்கப்புறம் அவருடைய இரண்டாவது மகள் பவதாரணி, அதுக்கப்புறம் யுவன் சங்கராஜா, இவங்க மூணு பேருமே தமிழ் மக்களுக்கு ரொம்ப பரிச்சயமான ஒருத்தர் தான். இளையராஜாவோட தம்பி கங்கை அமரனும் அவருடைய மகன்கள் வெங்கட் பிரபு இவங்க எல்லாருமே நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கலாம். இந்த நிலையில் இளையராஜாவோட குடும்பத்தில் ஒரு மிகப்பெரிய சோகம் வந்து நடந்திருக்கு. இளையராஜாவுடைய மகளாக இருக்கக்கூடிய 47 வயதான பவதாரணி வந்து உயிரிழந்த ஒரு செய்தி வந்து நம்ம எல்லாருமே அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கு. கிட்டத்தட்ட 1976 ஜூலை 23 பிறந்த பவதாரணி நிறைய திரைப்படங்களில் பாடல்கள் பாடியிருக்காங்க. பொதுவாக இளையராஜா அப்படின்ற ஒரு பெரிய பிம்பம் இருக்குது. அதுக்கப்புறம் அவங்க அண்ணன் கார்த்திக் ராஜாவும் ஒரு பெரிய சிங்கர், யுவன் சங்கர் ராஜாவும் இசையமைப்பாளர். இவங்க மத்தியில் பவதாரணி அவங்க வந்து உருவான விதமும் தனக்கான ஒரு ஆடியன்ஸ் அவங்க ஈர்த்த ஒரு விதமும் வந்து ஒரு அழகான கதை அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக வந்து பாரதி அப்படின்ற ஒரு திரைப்படத்தில் மயில் போல பொண்ணு ஒன்று அந்த பாடல் இருக்குல்ல, அந்த பாடலில் ஒரு இனிமையான ஒரு குரல் அவங்க பாடினது அப்படின்றது எல்லாத்தையுமே ஈர்த்துச்சு. அந்த பாடலுக்காக அவங்க தேசிய விருதும் வாங்கினாங்க. அதன் பிறகு தங்கர் பச்சனோட இயக்கத்தில் அழகி அப்படின்ற திரைப்படத்தில் ஒளியிலே தெரிவது தேவதையா அப்படின்ற பாடலை கார்த்திக்கும் பவதாரணியும் சேர்ந்தே பாடியிருப்பாங்க. இன்றைக்கி கூட நீங்கள் யூடியூப்பில் போய், அதாவது பாடல்களை நம்ம வந்து நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஆப் மூலியமாக கேட்கறத விட லைவில் கேட்குறது, அதாவது அவங்க லைவாக பாடி கேட்கறது அப்படின்றது இன்னும் கூட ஒரு புதுமையான ஒரு உணர்வை தரும். நீங்கள் யூடியூப்பில் போய் நீங்கள் அந்த பாடல் தேடி பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ நம்ம ஆடியோவில் கேட்குறப்ப என்ன ஒரு கிளியராக இருந்துச்சோ அதை விட பல மடங்கு கிளியராகவும் அந்த உணர்வு குறையாமையும் பாடியிருப்பாங்க பவதாரணி. அது மட்டும் இல்லாமல் இளையராஜா அப்படின்ற ஒரு பிம்பம் இருக்கிறப்ப அவங்க வந்து ஒதுக்கில்லை மற்ற இசையமைப்பாளர்களும். பரத்வாஜ் இசையில் பாடியிருக்காங்க, ரகுமான் இசையில் பாடியிருக்காங்க, இப்போ வரைக்கும் ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் வரைக்குமே பாடியிருக்காங்க. அதே மாதிரி அநேகன் படத்தில் ஆத்தாடி ஆத்தாடி அப்படின்ற பாட்டை வந்து திப்புவோடு சேர்ந்து பவதாரணி வந்து பாடியிருப்பாங்க. இது மாதிரி நிறைய பாடல் வந்து தமிழ் மக்களோட ரொம்ப கனெக்டான ஒரு பாடலாக வந்து அமைஞ்சிருக்கு. பவதாரணியோட இழப்பு அப்படின்றது தமிழ் சினிமாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு. அதே மாதிரி கோவா படத்தில் அந்த 7 தலைமுறைகளுக்கும் அப்படின்ற அந்த பாட்டு ஒன்று வரும், அது வந்து இளையராஜாவில் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லாரும் சேர்ந்து பாடின ஒரு பாட்டு. நிறையா மேடைகளில் பவதாரணி வந்து சொல்லியிருக்காங்க, இந்த பாட்டு எங்கள் ஃபேமிலிக்கு இந்த பாட்டு அப்படின்றது எங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச பாட்டு அப்படின்னு கூட சொல்லியிருப்பாங்க. பொதுவாக ஒரு மேடையில் பேசிகிட்டு இருக்கப்ப யுவன் சங்கர் ராஜா சொல்கிறார், எங்கள் அப்பாவுக்கு வந்து எங்கள் எல்லாத்த விட பவதாரணி மேலே தான் பாச அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து பவதாரணி அதை மறுத்து வந்து நிறைய தடவை சொல்லியிருக்காரு, அப்படி இல்லை அப்பா எல்லாத்தையும் தான் ஒன்றா தான் ட்ரீட் பண்ணார் அப்படின்னு. இளையராஜாவை தாண்டி பவதாரணி அப்படின்ற ஒரு பாடகர் அப்படின்றது ஒவ்வொரு குடும்பத்துலேயும் கனெக்ட் ஆனனால தான் இன்றைக்கி அவங்களோட உயிரிழப்பு அப்படின்றது ஒரு மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. இளையராஜாவோட மனைவி 2011 ஜீவா உயிரிழந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷம் கழித்து அவருடைய மகள் உயிரிழந்த சம்பவம் அப்படின்றது அந்த குடும்பத்தை இன்னும் கூட ஒரு சோகத்தில் தள்ளியிருக்கு. நான் குறிப்பாக பவதாரணி பாடின ஃபேமஸான பாடல்களை நான் சொல்லிட்டேன், அதை தாண்டிய நிறைய பாடல்கள் இருக்கலாம், நீங்கள் அதை கவனிச்சிருப்பீங்க. அந்த பாடல் எந்த பாடல் உங்கள் மனதை ஈர்த்த பாடல் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.